எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் எங்கள் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். இது உங்கள் இலை விருந்து. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாத காராமணி குருமா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். காராமணி இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாளாச்சும் இது சாப்பிட்டே ஆகணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த ரெசிபிக்கு நான் காலைக்குள்ளே எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்காதவங்க காலையில் வெறுவானில் வறுத்து சுடுதண்ணியில் ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்து தண்ணி தேவையான அளவு, தக்காளி பெருசு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் எட்டு போட்டிருக்கேன், எப்படி வேணால் அரிஞ்சிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடியை நறுக்கியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இப்போ காராமணி போட போகிறோம். நாட்டு காராமணி இருந்தால் நல்லாயிருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்குமே அது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். காராமணி போட்டாச்சு. அடுத்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா கலக்கிக்க போகிறோம். கலந்து குக்கர் மூடி மூணு விசில் வந்துருச்சுன்னா நம்மளோட ரெசிபி ரெடி. விசில் போட்டாச்சு, மூணு விசில் வரணும். ரெசிபியில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லைன்றதுனால கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்க எல்லாருமே தைரியமாக சாப்பிடலாம். முக்கியமாக காராமணியில் நிறைய யூசஸ் இருக்குது. இதில் இது வந்து பிளட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. முக்கியமாக இதில் விட்டமின் ஏ சி இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸ் வளராமல் பார்த்துக்குவோம். அதே மாதிரி சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். வயிறு பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, யூரினேஷன் ப்ராப்ளம் எதாக இருந்தாலுமே இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். அதே மாதிரி ஃபேஸில் ரிங்கிள்ஸ், பிம்பிள்ஸ் எதுவுமே வராமல் பார்த்துக்கும். ஹேர் ஃபாலுக்கும் இது ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட், ஹேர் க்ரோத் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம காராமணி வெந்துருச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரெசிபி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.